வருங்கால ஆசிரியர்களுக்கு வணக்கம் நன்வம் மதிவானன் ஸோ அப்படின்னா டிஎன் டெட் எக்ஸாமோட ஒரு லேட்டஸ்டான நியூஸு அதாவது ஆசிரியர் திட்டத்திற்கு பற்றி ரொம்ப முக்கியமான அறிவிப்பு அதாவது இந்த ஆண்டு கண்டிப்பாக ஆசிரியர் தகுதி வரப்போகுது சரியா நிச்சயமாக அதுக்கு வந்து நம்ம பயிற்சியும் முயற்சியும் தொடர்ச்சியும் வந்து எடுப்போம் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த ஆண்டு நம்ம ஆசிரியர் தகுதி வென்று காட்டுவோம் வென்று காட்டுவோம் நினைக்கிறவங்க தன்னம்பிக்கையின் தன்னம்பிக்கை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ஸ்ட்ரா குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி ஓகே என்னன்னு சொல்லி பார்த்தா பிஜி டிஆர்பி எக்ஸாம் அதாவது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் அந்த இது எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து போன வாரம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம கூட கூட சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் மார்ச் ஒன்றே தொடங்குது எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் வரப்போகுது இந்த எக்ஸாமில் அதாவது ஃபஸ்ட்டு டைம் அதாவது டிஎன் டிஆர்பி எக்ஸாம் வந்து ஏஜ் லிமிட்டை கொண்டு வந்தாங்க அதாவது வந்து நாற்பது வயசு அதாவது ஜென்ரல் பிரிவாக இருந்தால் நாற்பது வயசும் அதே மாதிரி எஸ்சி எஸ்டி அதே மாதிரி பிடபிள்யூ இது மாதிரி தான் நாற்பத்தஞ்சு வயசு இது மாதிரி லிமிட் இருக்கவங்க மட்டும் தான் இது எக்ஸாம் எழுத முடியும் அதுக்கு மேலே வயசு வயது வரம்பு இருக்கவங்க எக்ஸாம் எழுத முடியும்னு சொல்லியிருந்தாங்க ஓகேவா இதுக்கு கடும் எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருந்தாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இதே மெத்தடை டிஆர்பி என்ன பண்ண போகிறோம் எக்ஸாம்லையும் வந்து கொண்டு வர போறேன்னு சொல்லி முடிவு செய்துள்ளது சொல்லிருக்காங்க முடிவு செய்துள்ளது முடிவு செய்துன்னா இது வந்து இன்னும் அஃபீஷியலாம்னு சொல்லலை ஆனால் முடிவு செய்துள்ளது ஆனால் வந்து கண்டிப்பாக கொண்டு வருவான்னு கேட்டால் வாய்ப்பு அதிகமாக உண்டு அதுக்கு வந்து நம்ம நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு உங்களுக்கு கருத்துக்கெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணணும்பா சரியா அது பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா எப்படினு சொன்னாங்க ஐம்பத்தி ஏழு வயது வரைக்கும் வந்து யார் வேணாலும் டெட் எக்ஸாம் எழுத முடியும் இல்லை பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கணும் ஆசை திருவாரி எழுத முடியும் சரியா இப்போ பார்த்தா நாற்பது வயசுன்னு சொல்கிறது ரொம்ப 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 அதிர்ச்சியாக இருக்குது குறிப்பாக சொல்லப்போனா இந்த கொரோனா டைமு இன்னொன்று அதுக்கு முன்னே டெட் எக்ஸாம் நடக்காமல் இருந்தது இந்த மாதிரி காலகட்டங்களில் நிச்சயமா சொல்ற ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம அமைச்சர் செங்கோட்டை என்ன சொன்னா ஆலோசிக்கப்படும் சொன்னார் ஓகேவா ஆனா இது வரைக்கும் அதற்கான முடிவு தெரியவில்லை நான் வந்து நிச்சயமா சொல்கிறேன் இனி வந்து எலெக்ஷன் வர போறதுனால கண்டிப்பா அதுக்கான மாற்றங்கள் கண்டிப்பா வரும்னு நான் நம்புறேன் அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் பொருளையும் ஒன்னே தொடங்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது இன்னி ஒன்று பாத்தீங்கன்னா தனியார் பயிற்சி மையங்கள் ஓகேவா நிறைய அகாடமிலாம் இருக்கு ஓகேவா அந்த ரந்தசாமி ராம்சாமி அகாடமி இருக்கு அந்த அகாடமியில் என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா அதாவது வந்து பயிற்சியை தொடங்குதான் வேண்டாமா என வந்து குறிப்பிட்டுள்ள சொல்லி அதை பற்றி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடைநிலை பட்டதாரியிருக்கும் பட்டதாரியிருக்கும் வந்து இந்த டெட் எக்ஸாம் வந்து நம்ம கட்டாயமாகவும் சொல்லியிருக்காங்க இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்தான் சரி டெட்டாயம் எக்ஸாம் கட்டாயமாகவும் தெரியும் சரி ஓகே முதல்ல வந்து நிறைய பேர் டவுட் இருக்கும் சரியா அதாவது சார் நான் முதல்ல வந்து நான் முதல்ல அஞ்சு கொஷின் வந்து டிஎன்டிஆர் பி கேட்டுக்கிறேன் ஓகே இந்த அஞ்சு கொஷின் முதல்ல என்னன்னா நீங்கள் முதல்ல ஆனுவல் பேனை நம்ம ரிலீஸ் பண்ணீங்க இந்த வருஷத்துக்கான டிஎன் டிஆர்பியோட ஆனுவல் பேன் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டாயிரத்தி இருபது நான் கேட்கல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு ஆனுவல் பன் ரிலீஸ் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்காக காற்று கிடக்கிறவங்க பத்து லட்சம் இருபது லட்சம் பேர் முதல் கேள்வி இதற்கான பதிலை கண்டிப்பாக சொல்ல டிஎன் டிஆர்பி சொல்லியே ஆகணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சிலபஸ்ன்னு சொல்லி ஒரு வர வச்சுருக்கீங்களா அது தெரியல ஏன்னா சிலபஸ்ன்னு கொடுத்தா தான் அந்த சிலபஸை ரெஃபரன்ஸ் பண்ணி புக்ஸ் எடுத்து படிக்க முடியும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க இங்கே வந்து நம்ம இங்கே வந்து சொல்லப்போனால் வந்து பிஏடும் டீட்டெயிலும் முடிச்சுட்டு எம்எடு முடிச்சுட்டு பிஜி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சுட்டு பல பேர் காத்துட்ருக்காங்க நீங்கள் நினச்சிருக்கீங்க சாதாரணமாக வந்து ஒரு அஞ்சு பேர் பேர் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பேர் காத்துட்ருக்காங்க இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து அவன் ஆசிரியர் அவன் நினச்சி படிச்சுட்டு இருக்கான் அதனால தான் தமிழில் நான் வந்து நாளைக்கு வந்து ஒரு அரசு பள்ளியில் ஒரு ஆசிரியர் இருப்பேன்னு சொல்லி நினச்சி படிச்சுட்டு இருக்கான் எல்லாம் மிகுந்த ஏமாற்றமாக இருக்குது அதனால் சிலபஸ் என்னன்னு சொல்லி ஒரு வரையறை செய்யுங்க புதுதான் சொன்னால் டிஎன்பிஎஸ் எடுத்துக்கிட்டு அவங்களுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது அவங்களுக்குன்னு அந்த அவங்களோட போர்டு போகும்போது ரொம்ப அவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்குது ஆனால் உங்கள் போர்டு பார்த்தா அதில் தனித்தனி ஒரு வரையிற மாதிரி கொண்டு அந்த அவங்களோட வெப்சைட்டில் நிறைய அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வாங்க நாலாவது ஒரு முழுமையான விளக்கம் கொடுங்க எது கொடுத்தாலும் சரி நோட்டிஃபேஷன் கொடுத்தாலும் சரி எந்த அப்படின்னு சொன்னாலும் ஒரு முழுமையாக ஒரு இதுதான் வந்து இதுதான் எக்ஸாம் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரி முடிக்கிறோம் இந்த கண்டென்ட்டை ஏன்னா நம்ம எவ்வளோ சொன்னால் பிஜி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் அதில் இப்போ நிறைய பேர் கேட்குறதுனா பிஜி போட்டு சில என்ன சார் நிறைய பேர் கேட்குறீங்க அப்போ என்ன டவுட் வருதுன்னா அந்த பிஜி டிஆர்பியோட சிலபஸ் என்னன்னு சொல்லி அவன் கடைசி பிஜில் கொடுக்கலாம் ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நார்மலாக அதாவது மேஜர் சப்ஜெக்ட் மேஜர் சப்ஜெக்ட் என்ன நம்ம காலேஜில் படிக்கிற மேஜர் சப்ஜெக்ட் ஓகே பிஏ தமிழ் முடிச்சிருக்கேன் பிஎமே தமிழ் முடிச்சிருக்கேன் பிஏ முடிச்சிருக்கேன் பிஜி டிஆர்பி எக்ஸாம் எழுத போகிறேன்னா அப்போ அதோட சிலபஸ் நீங்கள் கொடுத்தா தான் இங்கே படிக்க முடியும் படிக்க முடியாது இதை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் முத இதுக்கான பதில்களால் கண்டிப்பாக டிஎன் டிஎஸ்பி எக்ஸாம் நிச்சயம் சொல்லணுங்க இதை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணணும் சரிம்பா இதை பொறுத்த வரைக்கும் என்னோடய கருத்து என்னன்னு சொல்லப்போனால் ஒன்றுமே கிடையாது ரொம்ப ரொம்ப தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா புதுதான்னு சொல்லப்போனால் டெட் எக்ஸாம் மறு வருஷம் நடக்காதுன்னு கேட்டால் கிடையாது கடைசி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நடந்துச்சு அவங்க ரெண்டாயிரத்தி பதினேழு நடந்துச்சு அதனால் வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நடக்குது இதுக்கு அவங்க ஐம்பத்தேழு வயசு வந்து நிர்ணயிக்கிறது ரொம்ப நல்லது தான் தப்பு கிடையாது இன்னொன்று வந்து போஸ்டிங் எவ்வளோ பேத்துக்கு போட்டாங்க தெரில எந்த ஒரு வரைமுறையும் இல்லாமல் போயிட்டுருக்கு இந்த டிஎன் டிஆர்பி நிச்சயமாக ஒழுங்குபடுத்தி சொல்லணும் இந்த ஆசை தகுதி வயது வரம்பு நிர்ணயங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக ஏன்னா நிச்சயமாக வந்து நம்மளும் வந்து நாளைக்கு ஒரு ஆசை ஆகணும்னு நினைச்சுன்னா நானும் வந்து உங்களை மாதிரி ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதனால தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் கண்டிப்பாக சொல்ல நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும்னு நம்புவோம் அதே மாதிரி தொடர்ச்சி வந்து படிங்க டிஎன் டெட் எக்ஸாம் நல்லா படிங்க டிஎன் டெக்னால் நிறைய பேர் கேட்குறீங்க டிஎம்பி ஸ்டூடெண்ட்ஸ்ஸாக அதாவது பார்த்தீங்கன்னா பிஎடும் பிஏ தமிழ் பிஎம்பிஎஸ்சி பிஎஸ்சி மேக்ஸ் இந்த மாதிரி கண்டிப்பாக அந்த டெட் எக்ஸாம் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான எக்ஸாம் இல்லை ப்ளஸ் டூ முடிச்சு இடிஎன் முடிச்சவங்களா உங்களுக்கு இந்த டெட் எக்ஸாம் ரொம்ப முக்கியமான வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூனு சொல்லிட்டு ரெண்டு பேப்பர் இருக்குது பேப்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் டிடிஎன் முடிச்சு ப்ளஸ் டூ முடிச்சவங்க எழுதுவாங்க அதே மாதிரி பேப்பர் டூ முடிச்சவங்க பிஎட் முடிச்சவங்க எழுதக்கூடிய எக்ஸாம் இந்த எக்ஸாம் எழுதினாங்கன்னா நீங்கள் அந்த ஆசிய தகுதி தேர் வாரியத்தில் அதாவது அந்த ஆசிய தகுதி தேர்வுக்கு நீங்கள் சா எலிஜிபிள்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா அதாவது ஒரு தகுதி தேர்வுன்னு சொல்லுவாங்க இது ஓகே நீங்கள் ஆசிரியாக இருக்கா தகுதி தேர்வுன்னு சொல்லுவாங்க அதாவது டெட் எக்ஸாம் நிறைய பேர் பிஏ முடிச்சவங்க சார் நீங்கள் டெட் எக்ஸாம் கேட்டால் நீங்கள் பிஏ முடிச்சு பிஎட் முடிச்சிருக்கணும் அப்போ தான் டெட் எக்ஸாம் எழுத முடியுங்கிறது நண்பா சரி இதை வந்து நீங்கள் அணித்திற மூணு நம்பிக்கைங்க கண்டிப்பாக இந்த இது வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது நிச்சயமாக இது தேர்வுக்கு மட்டும் கிடையாது என்னை மாதிரி ஆட்களுக்கும் தான் சரிதான் நிச்சயமாக தொடர்ச்சியாக பயிற்சியும் முயற்சியும் பண்ணுங்கள் பல சங்கடங்கள் தான் வரும் சரியா அதெல்லாம் தாண்டி நம்மளுக்கான வெற்றிங்கிறது கொடியும் வந்து கொடிங்கிறது இருக்கு சரியா அந்த வெற்றியை நோக்கி போகும்போது நிறைய தரங்கள் வரும் அதெல்லாம் வந்து நம்ம கண்டுக்காம போயிட்டு நல்லா பயிற்சியும் முயற்சியும் எடுத்தோம்னா நிச்சயமா சொல்ற இந்த ஆடு நம்மளுக்கான வேலை வாய்ப்பு உறுதி வெற்றி நிச்சயம் சொல்லுங்கள்